ஒளி எதிரொலிப்பு. ஒளி எதிரொலிப்பு விதிகள் என்பது படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம், அதாவது I = R. படுகதிர், எதிரொலிப்பு கதிர், எதிரொலிப்பு தளத்திற்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். அதற்கான வீடியோ இது. தளத்தில் பட்டு ஒளியானது எதிரொலிக்கப்படுகிறது, அதாவது முதல் ஊடகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் இரண்டாவது ஊடகத்தில் பட்டு முதல் ஊடகத்திற்கே திருப்பி அனுப்பப்படுகிறது, இதுவே எதிரொலிப்பு எனப்படும். ஆடிகள், ஆடிகளை பொறுத்தவரை இரண்டு வகையான ஆடிகள் உள்ளன. முதலில் உள்ளது குழியாடி. குழியாடி உள்நோக்கிய எதிரொலிக்கும் வலைபரப்பை கொண்டிருக்கும். அடுத்து குவியாடி. குவியாடி என்பது வெளி நோக்கிய எதிரொலிக்கும் வலைபரப்பை கொண்டுள்ளது. ஆடிகளை பொறுத்தவரை ஒரு சில பண்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் சி என்பது வளைவு மையம் எனப்படும். சி என்பது ஆடியினுடைய கோள பரப்பினை வரைந்து அந்த கோளத்தினுடைய மையம் சி என்று அழைக்கப்படுகிறது, அதுவே வளைவு மையமாகும். எதிரொலிக்கும் ஆடியினுடைய மையப்புள்ளி பி என்பது ஆடி மையம் எனப்படுகிறது. ஆடி மையம் பிக்கும் வளைவு மையம் சிக்கும் இடையில் உள்ள தொலைவு வளைவு ஆரம் எனப்படுகிறது. ஆடி மையம் பி, வளைவு மையம் சி இவற்றை இணைக்கக்கூடிய ஒரு கோடு முதன்மை அச்சு என அழைக்கப்படுகிறது. குழியாடியினுடைய முதன்மை குவியம் என்பது என்ன, அதனை பார்க்க இருக்கிறோம். இதில் முதன்மை அச்சிற்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் ஆடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின்னர் முதன்மை அச்சில் உள்ள ஒரு புள்ளியில் குவிகின்றன. அந்த புள்ளியே குழியாடியின் முதன்மை குவியம் என அழைக்கப்படுகிறது. குவியாடியின் முதன்மை குவியம், குவியாடியின் முதன்மை குவியம் என்பது முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் ஆடியில் எதிரொலிக்கப்பட்டு எதிரொலிக்கப்படுகிறது. அந்த எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் ஆடியின் மறுபக்கத்தில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து வருவது போல தோன்றுகிறது. அந்த புள்ளியானது குவியானுடைய முதன்மை குவியம் என அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக குவியாடியினுடைய குவிய தூரம் என்பது என்ன என்பதை பார்க்கிறது. குவியாடியினுடைய ஆடி மையம் பிக்கும் முதன்மை குவியம் எஃப்க்கும் இடையே உள்ள தொலைவு ஸ்மால் எஃப், அதாவது குவிய தூரம் என அழைக்கப்படுகிறது. குழியாடியினுடைய குவிய தூரம் என்பது அதன் பி மற்றும் எஃப் கேபிட்டல் எஃப் இவற்றுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த தூரத்தினை அதனுடைய குவிய தூரம் என அழைக்கிறோம். மேலும் மேலும் ஆடியினுடைய வளைவு ஆரம் கேபிட்டல் ஆர் என்பது அதன் குவிய தூரத்தின் இருமடங்குக்கு சமமாக இருக்கும்.